கீர்த்தி இந்த வீட்டுல வந்து வாழ்றது பிடிக்கலன்னா அவளை கூப்பிட்டு நான் வெளியே போயிருப்பேனே. நான் அவ கூடவே சந்தோஷமா இருந்திருப்பேனே. அவளையும் கொண்டு என் சந்தோஷத்தையும் கொண்டு இப்படி அழிச்சிட்டாரே மாம். பக்கத்துல இருந்துட்டு யாருக்கும் திறமை இவ்வளவு வேலை பண்ணிருக்காருன்னா அந்த ஆளு எவ்வளவு பெரிய கேடி வந்திருக்கணும். எல்லாரையும் ஏமாத்தி இருக்காரே மாம். நம்ம யார் மேலயும் அந்த ஆளுக்கு எந்த பிரியமும் கிடையாது. அந்தால் சுயநலத்துக்காக கீர்த்தியை கொண்டு ராணியை கொண்டு அன்சியை கடத்தி தாத்தாவை கடத்தி இன்னும் என்ன பாக்கி இருக்கு? என்ன வேணா செய்வார் மாம். நம்ம யார வேணா என்ன வேணா பண்ணுவாரு. ஏன் ராத்திரி நீ தூங்கும் போது உங்க கழுத்து அறுக்க கூட தயங்க மாட்டாரு. விட மாட்டேன். அந்தால கொல்லாம நான் விட மாட்டேன். என்னடா பேச்சுது? வேற எப்படி தாத்தா பேச சொல்றீங்க? இவ்வளவு ஈனத்தனமா நாளை பத்தி எப்படி பேச சொல்றீங்க? பெத்த அப்பான்னு கூட பாக்காம உங்களையே கடத்திருக்காரு தாத்தா. தண்டனை அவனுக்கு தண்டனை கொடுக்கறேன்னுட்டு நீ எந்த தண்டனைக்கு ஆளையிடக் கூடாது. அதுதான் என் கவலை. அவரைய பொண்டாடி கொண்டு இருக்காரு தாத்தா. அவர் அப்படியே விட்டு சொல்றீங்களா? கொடூரமான பாவம் தான் அது. ஆனா எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிக்க முடியும். பல சமயங்கள்ல மன்னிப்பே பெரிய தண்டனையா அமையும். சும்மா சொல்லாதீங்க தாத்தா. ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை கட்டுற பிசினஸ்க்கெல்லாம் நான் வரல. சீரியல் கில்லர் மாதிரி வருஷம் ரெண்டு பொம்பளைங்கள கொண்டு இருக்காரு. விட்டா இன்னும் கொல்லுவாரு. இன்னொரு ஆள் அவர் கொடுறதுக்கு முன்னாடி அவரை நான் கொள்ளுவேன். டேய், முட்டாள் மாதிரி பேசினதே பேசிட்டு இருக்காது. கொஞ்சம் நிதானமா யோசி. கீர்த்தியை கொன்னது அவன்தாங்கிறது ஒரு யூகம் தான். அதுக்கு ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிட்ட தாத்தா, கீர்த்தி கொன்னது அந்த ஆள் தான். கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஏன் கீர்த்தியை கொன்னீங்கன்னு அந்த ஆள் கிட்ட நான் கேட்டேன். அப்ப முழிச்சா இருப்பாருங்க ஒரு மொழி. அது போதும். வேற உதாரணமே வேண்டாம். பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உனக்கு நாங்க கொடுத்த வாய்ப்பை உங்க அப்பனுக்கு நீ கொடுக்க வேண்டாமா? ஆவேசப்படாத. அவன் எந்த தண்டனையும் இல்லாம சுதந்திரமா இருக்கணும் நான் சொல்லல. சட்டத்துக்கு முன்னாடி அவனை நிறுத்துவோம். சட்டம் அவனுக்கு கொடுக்கற தண்டனையே கொடுக்கட்டுமே. நீ பொறுமையா இருந்தத நான் சொல்றேன். டேய், அவசரப்பட்டு எதையாவது செஞ்சு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டோமா? ஆ சரிப்பா. அப்பா. ஏ கயல். ஆ அப்பா, நான் குடிக்க தண்ணி உங்ககிட்ட தானே கேட்டேன். என்ன, எதுக்கு யாராவது எடுத்துட்டு வராங்க? இல்லப்பா, நான் வரத்துக்குள்ள அவளே. ஏன்ப்பா, நான் கொண்டு வந்து கொடுத்தா குடிக்க மாட்டேங்க? பாரு, நான் யாருக்கு என்ன வேலை சொன்னனோ அந்த வேலையை அவங்கவுங்க மட்டும் செஞ்சா போதும். தேவையில்லாதவங்களாம் என்னோட வேலையை இழுத்து போட்டு செய்தா எனக்கு சுத்தமா பிடிக்கல. புரிஞ்சுதா? ஏன்ப்பா இப்படி யாரோ மாதிரி பேசுறீங்க? எப்படி பேச சொல்ற? நான் போட வேண்டிய கையை தானா போற அளவுக்கு துணிஞ்ச உங்ககிட்ட வேற எப்படி பேச சொல்ற? இன்னைக்கு ப்ரோகிரஸ் ரிப்போர்ட்ல பொய்யான கையெழுத்து போட்ட, நாளைக்கு என்னோட செக் புக் எடுத்து என்னோட கையெழுத்து போட்டு அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் சொல்லுப்பா? அப்படி எல்லாம் பண்ற ஆளாப்பா நான்? ஏய், இவ்ளோ பண்ணவளுக்கு மிச்சத்தை பண்றதுல பெரிய காரியமா என்ன? தப்பு பண்ண துணிஞ்சிட்டல, இனிமேல் என்ன வேணா பண்ணலாம்னு மனசுக்குள்ள தோணும். ஏய், போய் தண்ணி எடுத்துடும். ஆ சரிப்பா. அப்பா என்னங்கப்பா? என்ன
இனிமேல் அவளோட எந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு சொல்லு. ஏங்க என்னங்க முரட்டுத்தனம், அவ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டது தப்புதான், அதுக்காக அவளை பொண்ணே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? ஏய் அவ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட கூட நான் மன்னிச்சிருப்பேன். இதோ ஃபெயில் ஆயிட்டோம், அப்பா கிட்ட சொன்னா அப்பா திட்டு பயத்துல ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா நான் வீட்டுல வந்து அந்த கத்து கத்துறேன், எந்த தப்புமே பண்ணாத ஊமை கத்தால மாதிரி அமைதியா இருந்தால அதை மட்டும் என்னால மன்னிக்க முடியாது. இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிற அளவுக்கு அழுத்தம் இருக்குன்னா அவ்வளவு அழுத்தமான பொண்ணு எனக்கு தேவையில்லைன்ற. இனிமேல் அவளோட எந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், அவளோட விஷயத்த அவளே பார்த்து சொல்லு. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போற அளவுக்கு பெரிய விஷயம் ஆயிட்டால அப்புறம் என்ன கேடு? தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. என் கூட பேசாம என்ன ஒதுக்கி வச்சிடாதீங்கப்பா. நீங்க பேசலன்னா என்னால தாங்கிக்க முடியாதுப்பா. இனிமே உங்களுக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. ஏங்க பொண்ணு இவ்வளவு அழுக அழுகிறா, மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்களேன். என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனைன்னு ஒரு கணக்கு இல்லையா? தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தண்டிச்சிங்கன்னா உள்ள மனசு நொந்து போயிடுங்க. வளர வேண்டிய புள்ள பயத்துல அரண்டு வளர்ச்சி இல்லாம போயிடுங்க. வேண்டாங்க, போனா போதுன்னு இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு பண்ண என்ன கொன்னு போட்டிருக்கப்பா. இனிமே இப்படி பண்ணவே மாட்டேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏங்க சொல்லுங்க. ஏய் எழுந்திரு. எனக்கு தெரியாம ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டதுக்கே எப்படின்னா ரோகித்த பார்க்க போனது அவருக்கே தெரியறதுக்கு முன்னாடி நம்மளா சொல்லிட்டு தான் நல்லது. சொல்லுங்க திலீப். இல்ல வீட்டுலதான். ஓ சரி, ஒரு 5 மினிட்ஸ்ல வரேன். உடனே வர. அயோக்கிய பையன் மாமா என்னென்ன பண்ணிருக்கான் பாருங்க மாமா. அவனுக்கு எனக்கு எத்தனையோ தடவை பிரச்சனை வந்திருக்கு, சண்டை எல்லாம் போட்டிருக்கோம். மச்சினு நினைச்சு நான் எத்தனையோ தடவை விட்டு கொடுத்து போயிருக்கேன். ஆனா அவன் என்ன மாப்பிள்ள நினைக்க வேண்டாம் மாமா, என்ன விடுங்க. இவன் அவன் தங்கச்சி, தங்கச்சி பொண்ணுன்னு கூட நினைக்கலையே மாமா. இங்க பாருங்க மாமா, உங்க பொண்ணு பாருங்க. இவன் இப்படி கை கால் விளங்காம படுத்ததுக்கு காரணம் யாரு? கேசவ். அவனுக்கு தெரியும் அம்மா, தான் செஞ்ச வேலையினாலதான் தங்கச்சிக்கு வாதம் வந்திருக்குது. அவனுக்கு நல்லாவே தெரியும். அன்சி வந்தா கல்பனாக்கு குணமாயிடும்னு அவனுக்கு தெரியும். டாக்டர் சொல்லும் போது அவன் பக்கத்துல இருந்தானே, அப்ப கூட அவன் அன்சியை விடுவிக்கலையே. அம்மா அவனுக்கு எல்லாரையும் விட அவளோட சுயநலம் தான் முக்கியம். யாரு எக்கேறாவது கெட்டு போனாலும் அவளுக்கு கவலை இல்லை. அப்படிதானே மாமா அதுக்கு அர்த்தம்? ஆமா அப்படிதான் அர்த்தம். அதே தான் நானும் சொல்றேன். அந்த ஆளுக்கு தன்னை தவிர வேற யாரை பத்தி எதை பத்தியும் அக்கறையே இல்ல. அந்த ஆள் எல்லாம் வாழ்றதுக்கு தகுதியே இல்லாதவரு. ரோஹித் ப்ளீஸ் சும்மா இரு. முடியலவா, என்னால சும்மா இருக்க முடியல. அந்த ஆள் என் மேல வச்சு இந்த பாசல வெறும் வேஷம். அப்படி சொல்லாதல, மற்றவங்களுக்கு மேல அவனுக்கு இருக்கிற பிரியம் எப்படியோ அது எனக்கு தெரியாது. ஆனா உண்மையில அவன் வச்சிருக்கிறான் பத்தியா, அது உண்மையான பிரியம், நிஜமான பாசம். பையன் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரு தகப்ப இப்படிதான் ஈவியா இருக்கலாம மருமகளை கொல்ல வர தாத்தா. ஏன் தாத்தா அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க. ரோஹித்
அந்த கொலையில கேசவுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. நாம அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம். முதல்ல கேசவோட தரப்பு என்னங்கிறது கேட்போம், அதுக்கப்புறமா முடிவு பண்ணுவோம். இனிமே எங்கிறது கேக்குறது, அந்த என்ன பிடிச்சி தள்ளிவிட்டு ஓடி போயிட்டாரு. வரமாட்டாரு தாத்தா, நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு இப்ப அவருக்கு தெரியும். வந்தா நான் சும்மா விட மாட்டேன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் எப்படி வருவாரு? இருடா இருடா ஆர்த்தி, நீ கேசவுக்கு ஒரு போன் பண்ணி பாரு. என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள. கேசவோட அடாவடியால புள்ளைய பறி கொடுத்து தவிச்சது நீங்க தான், அதனால பாதிக்கப்பட்ட நீங்களே முடிவு சொல்லுங்க. பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தா நாம எல்லாருமே அவனால பாதிக்கப்பட்டிருக்கோம். மாமா, என் புள்ளைய கடத்திருக்கா, உங்களையும் கடத்திருக்கா, ரோஹித்தோட ஒய்ஃப் கீர்த்தியும் கொண்டு இருக்கா. ஆர்த்திக்கு விசுவாசமா இருந்த ராணியும் கொண்டு இருக்கா. அவனை என்ன செய்யணும் முடிவு பண்றதுக்கு நமக்கு எல்லாருக்குமே காரணம் இருக்கு மாமா. சரி, எல்லாருமே சேர்ந்தே முடிவு பண்ணுவோம். இதுல என் கருத்து என்னங்கறத முதல்ல சொல்லிடுறேன். ரொம்ப கெடுதலான காரியங்கள் பண்ணியிருக்கான், மன்னிக்க முடியாத குற்றங்கள் செஞ்சிருக்கான். ஆனாலும் அவன் என் பையன். அவனை ரொம்ப மோசமா தண்டிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்குறது. 99% அவன் கெட்டவனா இருந்து 1% அவன் நல்லவனா இருக்க மாட்டானா? அவனை சரி பண்ண முடியாதாங்கிற ஒரு நப்பாசை ஒரு தகப்பங்கிற முறையில எனக்கு இருக்கு. இல்ல தாத்தா, அது எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. அந்த ஆள திருந்தவே மாட்டாரு, அந்த ஆள தூக்குறது தான் சரி. டேய் சும்மாறா, தாத்தா பேசும்போது ஏத்தி பேசுற. மாமா, ஏறத்தால என் கருத்தும் அதே தான் மாமா. அவன் அயோக்கியந்தான், ஆனாலும் என் மச்சின. அதனால தடாலடியா இது செய்யாம அவ சைடு என்னங்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்கிறது பெட்டர் நினைக்கிறேன் மாமா. ஏன்னா அவனுக்கு கிடைக்க போற தண்டனையினால பாதிக்கப்பட போறது அவனோட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஆர்த்தியோட வாழ்க்கை, அண்ணனையோட வாழ்க்கை, எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. எங்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் அகஸ்டின். அவருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்டனை என்னவோ அதை வாங்கி கொடுக்க நான் தடையா நிக்க மாட்டேன். சரி, அப்படின்னா கேசவன் முதல்ல கண்டுபிடிச்சு அவனை விசாரிக்கிறதுக்கு வழியை பார்ப்போம். மாமா, அவனை எங்க மாமா போய் தேடுறது? மாமா, நாம பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஆளை கண்டுபிடிச்சு விசாரிச்சு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்களே எடுத்துக்கிட்டோம். இல்லம்மா, எடுத்த எடுப்பிலேயே போலீஸ் புகார்னு போக வேண்டாம். புகாரே இல்லாம அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஆள் இருக்கு. மாமா, ரஞ்சித்த சொல்றீங்களா? ஆமா மாப்பிள்ள, ரஞ்சித் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி முதல்ல கேசவ கண்டுபிடிக்க சொல்லுவோம், அப்புறம் மத்ததெல்லாம். சரி, அப்படின்னா ரஞ்சித்துக்கு போன் பண்ணி வர சொல்லவா? இல்ல இல்ல இல்ல, போன்லாம் வேண்டாம். நடந்த விஷயங்களை விளக்கமா பேசி புரிய வைக்கிறதுக்கு போன்லாம் சரியா வராது. அதனால நீங்க நேர்ல போய் பார்த்து விஷயத்தை சொல்லி அவரை கையோட கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். தக்காளி வச்சிருக்கேன், போய் எடுத்து வா போ. ஏய், என்னடி இது? நான் என்ன கேட்ட நீ என்ன கொண்டு வந்திருக்க? என்னமா கேட்ட? போ, நானே எடுத்துக்கிறேன். என்னடி பண்ண? அது
ரோஹித் போய் பார்த்துட்டு வந்தேமா. ரோஹித்தையா? என்னடி என்னடி சொல்ற, எப்படி போன? நேத்து காலையிலமா. நேத்து காலையில எனக்கு தெரியாம எப்படி போன? ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் சொன்ன. போய் சொன்னேமா. போய் சொல்லி போய் சொல்லி சாரி மாடிது. அவங்களுக்கும் நம்மளுக்கும் சென்ன பக அவங்க மேல அவ்வளவு வெறுப்பா இருக்காரு உங்க அப்பா. அதனால அவங்க யாரோடய ஒட்டு வரவும் இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம சத்தியம் வேற வாங்கியிருக்காரு. அப்படியே பார்த்து அவங்க பார்க்க போனா தெரிஞ்சா நம்மளுக்கு கொண்டு வரடி. ஏடி ஏடி நீ பண்ண நம்ம குடும்ப நிம்மதியா கிடைக்கிற. ப்ரோக்ரஸ் பட்ல பொய்யா கையெழுத்து போடுறதுக்கு வேலை தான் பொண்ணே இல்லைன்னு சொன்ன உங்க அப்பா. நீ இப்படி போய் சொல்லி ரோஹித்த பாத்துட்டு வந்தது தெரிஞ்சா உன்னை வெட்டியா போட்டுருவாரு. அப்பாக்கு எப்படி பதில் சொல்வேன்? ஐயோ அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? ஐயோ எனக்கு என்ன பண்ணணும் புரியலையே. ஏன் இப்படி பண்ண? அம்மா ரோஹித்க்கு ஆபரேஷன்மா, பேச்சு வரணுன்றதுக்காக ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவனோட இந்த நிலைமைக்கு காரணம் நாம்மா. போய் பார்க்க வேண்டாமாம்மா. உங்க அப்பா நம்ம கழுத்துல கட்டி வச்சிருக்காரு. மத்தவங்க வாழ்றதுக்காக நம்ம சாக முடியாது. நீ போய் அவனை பார்த்தது தப்பு, போய் சொல்லிட்டு போனது இன்னொரு தப்பு. இது வரைக்கும் எதுவும் சொல்லாம மறைச்சது ரொம்ப பெரிய தப்புன்னு உங்க அப்பா தப்புக்கு மேல தப்புன்னு அடிக்கிட்டே போவாரடி. ஒரு தப்புக்கு அவளை பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ செஞ்ச தப்பெல்லாம் கேட்டா நீ மகளே இல்லைன்னு சொல்றதோட நிக்காம உன் பொய்ய கேட்டு ஏமாந்து உன் அனுப்பிச்சு வச்ச பாரு. அந்த குத்ததுக்காக என்னையும் அவர் பொண்டாடியலன்னு சொல்லிட்டு வருடி. அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலாம்மா நினைச்சேன். தைரியம் வந்து சொல்றதுக்குள்ள அப்பா வேற வேலைய வெளியில போயிட்டாருமா. அதனாலதான் சொல்ல முடியல. இப்ப அப்பா வந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. ஐயா வேணா வேணா நீ சொல்லவே வேணாம். நீ சொன்னா உங்க அப்பா நம்மள உண்டையில ஆக்கிட்டு வருடி. அப்புறம் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு. எதுவுமே சொல்லாத. அம்மா அவரவே தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் மோசமா போயிடுமா. இல்லடி நீ போனதே நீயா சொன்னதான தெரியும். சொல்லவே வேண்டாம். சொன்னா கேளு. ஐயோ அம்மா நான் ரோஹித்த பாக்குறதுக்கு சென்னை ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப அப்பாவும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாருமா. என்னது? ஆமாமா அப்பாவை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். ஆனா அவரு என்ன பாக்கல. அப்பாவை பார்த்ததும் ஆத்தேட்ட என்ன உடனே அங்கிருந்து அமிச்சு வச்சுட்டாங்க. ஐயோ என்னடி குண்டு மேல குண்டா போட்டுட்டு இருக்க. கையில நீ அங்க இருந்தத உங்க அப்பா பாக்கல. உனக்கு நல்லா தெரியும்லடி. பாக்கலமா யாரோ அவர் ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்பா தப்பிச்சோம். இங்க பாரு நீ எதையுமே சொல்லாத. தெரிஞ்சு கிளம்பி போனாச்சு. பசங்க என்ன அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு காசு வேணாலும் தர ஈஸியா இருக்க வரையான ஏதாவது பேசணுங்களா? கைக்கு இது பிடிச்சிருத்தானுங்களா? நான் தான் அவனுங்களை செருப்பால் அடிச்சேன். அப்புறம் என்ன சுதா சரியா தானே ஹேண்டில் பண்ணிருக்க? இல்ல சார், நான் உங்க கூட இருக்கும் போதே என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்துறானுங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் தனியா போய் ஹாஸ்டல்ல இருந்தேனா என்னவெல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்களோ தெரியல சார். என்னால நிம்மதியா வாழ முடியாம போயிடுமோ பயமா இருக்கு சார். சுதா தேவையில்லாம ஏன் பயப்படுற? இல்ல சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கடந்த காலம் இருக்குன்னு தெரிஞ்சா என்னை எப்படி சார் ஹாஸ்டல்ல வச்சுக்குவாங்க? கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிட மாட்டாங்களா? அப்படி எல்லாம் ஒன்னும் ஆகாது சுதா. இல்ல சார், எனக்கு நம்பிக்கையே இல்ல, பயமா இருக்கு. இங்க பாரு சுதா, கொஞ்ச நாள் தான் எனக்கு அளமுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தனியா ஒரு வீடு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னல, அப்புறம் என்ன? அது வரைக்கும் கொஞ்சம் சமாளி.